மதுரையில் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் இனி லஞ்சம் வாங்கப் போவதில்லை என மன்னிப்பு கோரியுள்ளார். வருமான சான்று, இருப்பிடச் சான்று என அனைத்து சான்றுகள் பெறவும் மதுரை தெற்கு மண்டல பகுதிக்கு உட்பட்ட நாயக்கர் மஹால் கிராம நிர்வாக அலுவலர் சேகர் லஞ்சம் கேட்பதாக புகார் எழுந்தது. இதனால் அப்பகுதி மக்களுடன் இணைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது இனி லஞ்சம் வாங்கப் போவதில்லை என பொதுமக்களிடம் கிராம நிர்வாக அலுவலர் மன்னிப்பு கோரினார். சார், ஒன்னே ஒண்ணு சொல்றேன், வாங்கிருந்தீங்கன்னா இதோட நிறுத்திக்கீங்க, இல்லாட்டி பக்கா பயங்கரமான விளைவுல சந்திக்க வேண்டியிருக்கு. நீங்க ஒரு அரசு பொறுப்புல இருக்கீங்க. கிராம நிர்வாக அலுவலர் மன்னிப்பு கோரியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இனிமேல் லஞ்சம் வாங்கினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கிராம நிர்வாக அலுவலரை பொதுமக்கள் எச்சரித்தனர்.